Hi friends, welcome to Priya Creations. இன்னைக்கு வந்துட்டு சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஃபலோடா வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபலோடா செய்கிறதுக்கு வந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜெல்லி செஞ்சிடலாம். ஜெல்லிக்கு வந்துட்டு இங்கே 1/2 லிட்டர் வாட்டர் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் வாட்டர் நல்லா வந்து சூடானதுக்கு அப்புறமேட்டு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் வந்துட்டு நல்லா வந்துட்டு கரைஞ்சா போதும். இது வந்துட்டு பாகு மாதிரி அந்த பதத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம அது வந்து ஜெலட்டின் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஜெலட்டின் வந்து பவுடராகவும் கிடைக்கும், இல்லை ஸ்ட்ரிப்பாகவும் கிடைக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே பவுட்ராக வந்துட்டு ஆட் பண்ணுறேன். நல்லா வந்துட்டு கொட்டி இந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு உடச்சி விட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு 3 பவுல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 பவுலில் வந்துட்டு ஊற்றி வச்சுக்கிறேன். நான் இங்கே வந்துட்டு 3 கலர் வந்து வேணும் அப்படிங்கிறதுனால நான் 3 பவுலில் மட்டும் ஊற்றி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் கலரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரெட் கலர். அதுக்கப்புறம் ஆரஞ்சு. நான் இந்த 3 கலரும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த 3 கலரும் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். 2 ஹவர்ஸ் விட்டிங்கன்னா ஜெல்லி வந்து செட் ஆகிடும். நல்லா வந்துட்டு ஜெல்லி வந்துட்டு நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி க்யூப்ஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சேமியா வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். சேமியாவுக்கு வந்து அதே மாதிரி தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு கப் வந்து சேமியா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கப்பு சேமியா வந்துட்டு நல்லா வந்துட்டு வெந்ததுக்கப்புறமேட்டு இதை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்துட்டு வடித்து எடுத்துட்டு இன்னொரு டைம் வந்துட்டு கோல்டு வாட்டரில் வந்துட்டு வடிச்சிடலாம். இல்லைன்னா அப்படியே வந்து எல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால தான் வந்துட்டு கோல்டு வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சியா சீட்ஸ் எடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணி 1-5 நிமிஷம் வந்துட்டு விடலாம். 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் அது வந்துட்டு ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ் சிரப்பு. கோல்டு மில்க் வந்துட்டு 1 கிளாஸு. இப்போ வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு ஃபலோடாவை வந்துட்டு அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோஸ் சிரப் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் சிரப்புக்கு மேலே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அசம்பிள் பண்ணுறது வந்து உங்கள் விருப்பம் தான். வந்துட்டு எப்படி வேணாலும் அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜெல்லி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த சியா சீட்ஸ் வந்துட்டு சைடில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு சைடில் வந்துட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸில் வந்துட்டு அழகாக நல்லா வந்துட்டு ப்ரெசன்டபுளாக இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு சைடில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு எடுத்து வச்சுருந்த கோல்டு மில்க் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு நிறையாவும் வந்துட்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூனு. லேயர் லேயராக வந்துட்டு ஆட் பண்ணணும். அந்த லேயர் வந்துட்டு அந்த கிளாஸில் வந்துட்டு அந்த லேயர் வந்துட்டு அழகாக தெரியணும். ஃபைனலாக வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்துட்டு மேலே வந்துட்டு ஸ்கூப் பண்ணி வச்சுட்டு
நம்ம வந்துட்டு பாதாம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பாதாம் வந்துட்டு மேலே வந்து தூவிட்டுக்கலாம். வந்துட்டு செரி வந்துட்டு டெக்கரேஷனுக்கோசரம் செரி வந்துட்டு மேலே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சூப்பரான இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபலோடா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா